ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிகை பெட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸ், அதாவது மார்க்கெட்டில் ரேட் ரொம்பவுமே கம்மியாக போயிட்டுருக்கு, அப்புறம் வந்து சேல்ஸும் நல்லா ஆகிட்டுருக்கு பேர்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸ் அதுவும் ஒரு வெரைட்டி. இதோடய கலரேஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு நம்ம பேசிக்காக இதோடய ஃபுட்டு, அப்புறம் வந்து இதோடய பேசிக்கான வெரைட்டிஸ், அப்புறம் இதே வந்து ப்ரீடிங் டிப்ஸ், அப்புறம் வந்து இதோடய லைஃப் ஸ்பேண்டு, இதுக்கு என்னெல்லாம் சாப்பாடு கொடுக்கலாம், அப்புறம் வந்து இதை எப்படி ப்ரீட் பண்ணலாம், அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸோட மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலுக்கு வந்து நோஸில் வந்து நல்லா டார்க்கான ப்ளூ, அதாவது இந்த டார்க் ப்ளூம்பாங்கள, அந்த ப்ளூ கலரில் அதோட நோஸ் இருக்கும். அதே மாதிரியே ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா லைட் லைட் எல்லோ இல்லாட்டி ஒயிட் அந்த கலரில் வந்து அதோட நோஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன். அப்புறம் இது இல்லாமல் அதோட ஏஜ், அதாவது அதோட ப்ரீடிங் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 months, ஒரு 10 to 12 months கண்டிப்பாக ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டான மேல் ஃபீமேல் போடணும். அதே மாதிரியே இதில் வந்து செப்பரேட் ப்ரீடிங் போடுங்க, அப்போ அதனால் சிக்கன் நிறையா ஆக்சி ஆகும். அதுக்கப்புறம் ரீ ப்ரீடிங் போடுங்க, அப்போ அதனால் சிக்கன் நிறையா ஆக்சி ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெனை, சூரியகாந்தி, சஃபோலா, சாம, அப்புறம் வந்து குதிரைவாளி, இது மாதிரி வந்து ஒரு 14 mix இருக்குது. அதோட வெரைட்டிஸ் வந்து அவங்களோட அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், ஏன்னா அதோட நேம் நான் இப்போ நோட் பண்ணல. அப்புறம் இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கேஜை வந்து நீட்டாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கேஜ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அவளுக்கு எவ்வளோ வந்து பேர்ட்ஸுக்கு வந்து எந்த ஒரு டிசீஸுமே அஃபெக்ட் ஆகாது. லவ் பேர்ட்ஸோட மெடிசன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டெட்ராசைக்கிள்னு ஒரு டேப்லெட் வந்து மெடிக்கல் ஷாப்பில் விற்பாங்க. அந்த மெடிசனை வந்து ஆன்டிபயோட்டிக் மெடிசன், அது பூஸ்டர் மாதிரி, அதை வந்து நீங்கள் கேப்சூல்ஸ் வாங்கி நீங்கள் அதை கட் பண்ணி உள்ள விட்டீங்க தண்ணியில் கலந்து வச்சிங்கன்னா போதும். இதை தவிர பேர்டு வந்து சுக்காவாக இருக்குது, பேர்டு வந்து டிசென்ட்ரியாக இருக்குன்னா அது தனித்தனி மெடிசன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட வீடியோ வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசனை பற்றி பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் செட்டப், ப்ரீடிங் செட்டப்பை பொறுத்தவரை லவ் பேர்ட்ஸை பொறுத்தவரை இண்டிவிஜுவல் ப்ரீடிங் செட்டப் போட்டிங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இண்டிவிஜுவல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்தளவு சிக்கிங் ஹேச்சிங் பவர் வந்து ஹேச்சிங் கெப்பாசிட்டி நிறையா இருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரீடிங் போடலான்னு ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக செப்பரேட் ப்ரீடிங் போடுங்க. அப்புறம் வந்து இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனல் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லவ் பேர்ட்ஸில் வந்து ஏன் வளர்க்குறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறதுல ப்ரைஸ் கம்மி, அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது, அப்புறம் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்குது, ரொம்பவுமே ஈஸியாக ப்ரீட் ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வளர்க்குறோம். பட் இன்னொரு அதோட டீமெரிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆயிடும், அதாவது கூலிங்கில் இல்லை ரொம்ப சன்னு ஏதாச்சும் இருந்தாலும் ஈஸியாக அஃபெக்ட் ஆகிற பேர்டில் லவ் பேர்ட்ஸும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எது வந்து நம்மளுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஆபத்தும் இருக்கும், நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். அதனாலலாம் நம்ம இப்போ வந்து அதோட மெடிசன், அதோட ஃபுட் டிப்ஸு, அப்புறம் அதோட வேரியண்ட்டான ப்ரீடிங் டிப்ஸு எல்லாத்தையும் பற்றி அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதோட சேனல் வந்து கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கு, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.